ஐயோ என்னடா வாழ்க்கையே போச்சு என்ன என்னது பிரியாணி சாப்பிட்டா குழந்தை பிறக்காது என்ன டேய் நிம்மதியாக ஒரு பிரியாணி சாப்பிடுவாருடா வாயில் வைக்கும் போது பேசி இப்போ தூக்கி போட்டேண்ணா என்னென்ன விவரமே தெரியாமல் இருக்கிறீங்க பிரியாணி எங்கே வாங்கினீங்க பாய் கடையில் பாய்ங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியும்ல பிரியாணியில் கருத்தடை மாத்திரை கலக்கிறாங்க குழந்தையே பிறக்காது பிரியாணி தின்னா நீங்கள் இருங்க நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இலங்கையில் பெண்களுக்கெல்லாம் கருத்தரை மாத்திரை கொடுத்து எல்லாரும் மலடாக்கிட்டு இருக்காங்க இலங்கையில் முஸ்லீம் டாக்டர் என்ன பண்ணார் தெரியும்ல அங்கே இருக்கிற 4000 சிங்கள பெண்களை கூப்பிட்டு விருப்பமே இல்லாமல் அவங்களுக்கு கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அது இலங்கையில் கிடையாதுங்க இந்தியாவில் இந்து பெண்களுக்கு தாங்க அது மாதிரி நடந்துருக்குது இங்கே இருக்கிற ஜூஸ் கடையிலெல்லாம் அதுவும் பாயிங்க நடத்துகிற ஜூஸ் கடையிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியும்ல ஜூஸில் கூட கருத்தரை மாத்திரை கலக்கிறாங்க அவ்வளோ ஏன் தமிழ்நாட்டில் பிரியாணியில் கருத்தரை மாத்திரை கலந்த செய்திலாம் வந்துருக்குதுல்ல எவ்வளோ வலதுசாரிகள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாலாம் எழுதியிருக்காங்க வலதுசாரினா உண்மை மட்டுமே சொல்லுவாங்களா ஆமாம் அதான் ரைட்டிங்கு ரைட்டிங்கன்னா ரைட்டு தான் இருக்கும் என்னங்க ஒரு பொது அறிவே இல்லாமல் இருக்கீங்க என்னடா மாற்றி மாற்றி உழறிட்டு இருக்கீங்க கருத்தடைனா என்ன மலட்டுத்தன்மைனா என்னன்னு வித்தியாசமாக தெரியுதாடா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அந்த வித்தியாசமெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாயிங்க இப்படிதான் இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் 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 போடுறதுக்கு தமிழ்நாடு இந்தியா ஏன் இலங்கை வரைக்கும் உங்களுக்கு ஆள் இருக்குல்ல முதல்ல இந்த கதையில் எங்கே சட்டாச்சு தெரியுமா இலங்கையில் இலங்கையில் ஒரு பாய் கடையில் பிரியாணியில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி விட்டான் அதை நம்பி அந்த ஊரில் ஒரு பெரிய கலவரமே ஆகி அந்த கடையவே கொளுத்திட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற உணவுத்துறை அதிகாரிகள்லாம் போய் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க எதை கலக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன சொன்னாங்கன்னா அதில் இருக்கிறது ஸ்டார்ச்சு ஸ்டார்ச்சு தானே தவிர அதை வந்து நீங்கள் கருத்தடைனோ கருத்தடைக்காக பயன்படுத்துகிற மாத்திரைனோ நிறுவனமே ஆகலை இதுதான் இலங்கையில் ஃபஸ்ட்டு உருவான பொய் அதில் ஒரு பெரிய கலவரம் நடந்துருச்சு அப்போ ஒரு பொய் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாட்டுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் சொல்கிறது ரொம்ப தப்பு ரெண்டாவது அந்த டாக்டர் அந்த டாக்டர் 4000 பெண்களுக்கு கருத்தரை ஆப்ரேஷன் அவங்களுடைய விருப்பமே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய வதந்தியை கட்டினாங்க முதல் வதந்தி பிரியாணி கடையில் தொடங்குச்சு ரெண்டாவது வதந்தி அந்த டாக்டர் வச்சு தொடங்குச்சு பெரிய வதந்தியாக போச்சு அப்புறம் அவரை பிடிச்சி அரெஸ்டெல்லாம் பண்ணி விசாரித்தாங்க கடைசியில் இலங்கை அதிகாரிகள் விசாரிச்சுட்டு அந்த அதிகாரிகள் அரசு துறையிலேருந்து கொடுத்த அறிக்கையிலேயே அப்படி எந்த ஆதாரமும் இல்லை அப்படி யாரும் இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி எந்த விதமான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கலை அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கடைசியில் வெளியிட்டாங்க தெரியுமா அதே டாக்டரை தான் தூக்கிட்டு வந்து இங்கே தமிழில் படுத்திட்டு அங்கே பௌத்த பெண்கள்னு போட்ட நியூஸ் எடுத்து வந்து இங்கே ஹிந்து பெண்கள்னு மாற்றி பரப்பிக்கிட்டுருக்காங்க அது கூட அறிவிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க சரி அதையே விடுங்க ஜூஸ் கடையில் கலந்துட்டான் பிரியாணி கடையில் கலந்துட்டான்னு ஒரு கதையாக போட்டுட்ருக்கீங்களே அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா முதல்ல கருத்தடைனா என்ன மலட்டுத்தன்மைனா என்ன ஜூஸ் கடைன்னு நீங்கள் சொன்ன இடத்துல அவன் எசன்ஸ் ஊத்துறான்னு நடந்த பிரச்சனை அங்கே போய் எல்லாத்தையும் மாற்றி பேசி அதுலேயும் இதே மாதிரி ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணியிருக்கீங்க இப்போ பிரியாணி சாப்பிடும்போது எல்லோரையும் போய் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஊரில் நடந்த கலவரமும் பிரச்சனையும் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஏதோ ஒரு 4 தேவையில்லாத பசங்க அந்த வேலையை பார்ப்பாங்க அதையே நாமளும் பண்ணலாமா கருத்தடை மலட்டுத்தன்மை ரெண்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க மலட்டுத்தன்மைன்னா என்ன ஒருவருக்கு குழந்தையே பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவருக்கான அந்த அணுக்கள் அவர்கிட்ட இல்லை அவரால் குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தரால் இருந்தால் அதுக்கு பேர் என்ன மலட்டுத்தன்மை கரெக்டாக ஒருத்தருக்கு அந்த தன்மையெல்லாம் இருக்குது அவரால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படி அவர் பெற்றுக்க ட்ரை பண்ணும்போது ஏற்படுகிற அந்த உருவாகிற கருவு இருக்குல்ல ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையை உருவாகாமல் தடுப்பதற்கோ அதுக்கோ பேர் கருத்தரை புரியுதா இந்த பேசிக்கே தெரியாமல் நீங்கள் மாட்டு கருத்தரை மாத்திரை போட்டால் மலடியாயிருவாங்க மலட்டுத்தன்மை வந்துடும் இப்படிலாம் பேசுகிறீங்க முதல்ல ஒரு பொண்ணை மலடின்னு சொல்லலாமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் சேர்ந்து வருது இப்படி ஒரு தியரி சொல்கிறாங்கல்ல அப்படிலாம் பாசிபிள் இருக்கா ஆணுக்கு கருத்தரை மாத்திரனோ அல்லது மலட்டுத்தன்மையை உருவாக்குற மாத்திரனோ ஏதாவது இருக்கா இல்லையா பின்ன இல்லையா எங்கே இருக்கு இல்லாமலாம் பயங்கள்லாம் இதை கலக்கிறாங்க இல்லாமல் தான் கலக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல அப்படியே ஆண்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஏன் ஆண்களுக்கு வந்து லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருக்குது கரெக்டாக ஒரு தடவை அந்த விந்து வெளியேறதுனால் லட்சக்கணக்கில் விந்தணுக்கள் இருக்கிறதுனால அது கஷ்டம்னு சொல்லி தான் பெண்களை நோக்கியே பெரிய அளவுக்கு இந்த விஷயங்களை வச்சுருக்குறாங்க அல்லது ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் காண்டம் மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்குறாங்க பெண்களுக்கு தான் அந்த பில்ஸ் வந்து கொடுக்குறாங்க கருத்தரைக்காக
அந்த ஏர்லி ப்ரெக்னென்சியில் கொடுக்குற மாத்திரை அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் டிவிலேயே விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அட்டை இருக்கும், 30 நாள் வரிசையாக மாத்திரை உண்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ஒரே மாத்திரையில் எப்படி நீ பிரியாணி கடையில் சாப்பிட போகிற, உனக்கு இனிமேல் குழந்தையே பெறக்கூடாது அப்படின்னா மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துறதுக்காக உனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காத அளவுக்கு உன்னை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஈஸி கிடையாது. ஒரு பெண் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரே நாளில் ஒரே மாத்திரையில் இனிமேல் அவங்களுக்கு குழந்தையே பெறக்கூடாதுன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் இருந்துச்சு இந்த யஜமான் படம்னு நினைக்கிறேன், அதில் கோயிலில் போய் ஒரு மீனாக போய் நிற்பாங்க, உடனே ஒரு கோமியை மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க, அதை குடிக்கும், அந்த அம்மா குடித்தோடனே இதை கலந்துட்டோம் அதனால இனிமேல் அந்த குழந்தையே பிறக்காது அதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படியான படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து ரீமேக் பண்ணுறக்காது தான் அது. கருத்தடை மாத்திரைங்கிறது வந்து ஒரு டெம்பரரியாக அந்த கரு உருவாயிருச்சு, அந்த உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கும் போது போடும்போது அந்த கரு உருவாயிருந்தால் அதை வந்து கொல்லப்பட்டுரும், அதுக்கு தேவையான சத்துக்களை போக ஹார்மோன்ஸ் பிரச்சனையோ ஏதோ ஒன்று அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி ஒரு தடையை ஏற்படுத்தி அந்த குழந்தைய உருவாகாமல் அல்லது பெருசாகாமல் அப்படியே இறந்து வெளியில் வர்ற மாதிரியான மெத்தடு தான் இந்த மாத்திரை இல்லையா. ஒரு டெய்லி போய் பிரியாணி சாப்பிடுவியா, 30 நாள் கோர்ஸ் ஆஃப் மெடிசன் போடணும், டெய்லி 30 நாள் ஒரே கடையில் பிரியாணி சாப்பிட்டு அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை. அப்போ ஒரு ஆண் வந்து டெய்லி போய் ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டு அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. நம்மளோட உணவு பழக்கங்கள்னால, உடற்பயிற்சி இல்லாதனால, ஸ்ட்ரெஸ்னால், வேறு வேறு காரணங்கள்னால அந்த மாதிரியான உடல் தீமைகள் ஏற்படுது. அப்போ வந்து அந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு ஆண் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுவதற்கான வேறு வேறு சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இது மாத்திரைகள்னால எப்படி ஏற்படும், கருத்தடை என்பது கரு உருவாவதற்கு அல்லது கரு உருவானவுடனே ஏற்படுற அது ஒரு சின்ன ப்ராசஸ் தானே, அதில் எப்படி பண்ண முடியும், முடியாதுல்ல. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் நம்பிட்டு உட்காந்துட்டு அதை ஒரு பெரிய கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க. அடிப்படையில் டீப் பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அறிவியலாக டீப் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அடிப்படையில் அறிவியலை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஒரே மாத்திரை ஓஹோன்னு எல்லாருக்கும் குழந்தை எல்லாம் ஆக்கிடலான்ற மாதிரி மெத்தடெல்லாம் கிடையாது. அது ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. ஃபிசிக்கலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆணுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் ரொம்ப எளிதானது, ஆணுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப எளிதானது, அதுவே பெண்ணுக்கு வந்து டிடிஎஸ் ஆனது. ஆனால் ஃபிசிக்கல் இல்லாத மெத்தட்ஸை பார்த்திங்கன்னா மாத்திரை மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களை நோக்கி தான் அதிகமாக எஃபெக்டிவாக இருக்குன்றனால பயன்படுத்துகிறாங்க. ஆணுக்கு மாத்திரை கொடுக்குறது கிடையாது, ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ பாய்களை நோக்கி அவர்கள் வந்து இதை மூல கருத்தடை பண்ணுறாங்க, குழந்தை பெறக்கூடாமல் பண்ணுறாங்க, அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவது எதற்கு பயன்படும், எதுக்கு பயன்படும்? உங்களுக்கு பாய்களை பார்த்தா கோவம் வரணும், பாய்ங்க கடைக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட போகக்கூடாது, பாய்னாவே நம்மளாம் வெறுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பழக்கம். அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா? அப்படி ஒரு விஷயம் வந்து ஆதாரமற்று போய் நிற்குமா? இப்படி பொய் சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு தேவை பாய்ங்கனாவே நமக்கு கோவம் வரணும், இங்கே ரெண்டு சமூகங்கள் அடிச்சுட்டு நாசமாக போகணும், அதில் குளிர்காயணும் வாக்கு வாங்கணுன்றது தான். யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய பிஸ்னஸை காலி பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நீங்களும் நானும் அழகாக ரம்ஜானானா பிரியாணி கொடுங்க பாய் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுற வரைக்கும் தான் அந்த நட்போட அழகே இல்லையா. ஆனால் இவங்க பொய்களின் மூலமாக அந்த நட்பை குலைப்பதற்கான வேலை செய்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளை இன மக்கள் இதே மாதிரியான பொய்யெல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னால், இவங்கெல்லாம் நம்ம வீட்டு பெண்களை ரேப் பண்ணிடுவாங்க, இவங்கெல்லாம் நம்ம பெண் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பியூரிட்டி பேசுறது, எங்கள் இனத்தில் அவர்கள் கலந்துவிடக்கூடாது அப்படின்னு. இதே ஜெர்மன்லேயும் ஜூஸ் இது மாதிரி பண்ணுறான், ஃப்ரெஞ்சுக்காரர் இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு ஒரு தியரி கிளம்புனாங்க. அதோடைய அடுத்த தியரி தான் இங்கே இப்போ வந்து நம்ம வீட்டு பெண்கள் மீது இவர்கள் கை வைக்கிறாங்க, நம்ம வந்து இந்த லவ் ஜிஹாத்தை தடுப்போம் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. இயல்பாக ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சா நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்குள்ள ஒரு மதத்தை கொண்டு வந்து இல்லை இல்லை இது இப்படினால தான் நடக்குது அப்படினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கற்பனையான கதைகளை கொண்டு வந்துட்டு கேரளா ஸ்டோரி எடுத்து அதில் கவர்னர் வந்து விசிலடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் தான் நடக்குது. 32,000 பெண்கள்னு ஒரு தவறான தகவல்களை கொடுத்து அது தவறுதான்னு கோர்ட்டில் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த படம் ஒரு ரியாலிட்டி படம்னு சொல்லி அழகாக எழுதி ட்வீட் போடுறாரு நம்ம ஊர் கவர்னர். இப்படி வெறுப்பை உமிழ்கிற ஒரு ஆட்களுக்கு எதிராக பேச துப்புக்கட்ட படம் செஞ்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு கை தட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, நீங்கள் இதில் ஏமாந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரே வார்த்தையில் சொன்னால், நம்ம ரஜினி சொன்ன மாதிரி சொன்னால், நாடே சுடுகாடாயிரு. இனிமேல் இந்த மாதிரியான பொய்யான செய்தி, வெறுப்பு பரப்புகிற செய்தி அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க, உண்மையாக பொய்யா அப்படின்னு தேடி பார்க்கணும், யூ டர்னில் பார்க்கணும்.
ஓகேவா? யூடன் இது மாதிரியான வெறுப்புக்கு எதிராக தான் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ நாங்கள் சொன்ன எல்லா செய்திகளும் பல ஆண்டுகளாக இங்கே வந்துட்டு இருந்தது தான். அந்த செய்திகளுக்கு எதிராக உண்மை என்ன அப்படின்ற விலாவரியாக நம்ம வந்து ஏற்கனவே ஆர்டிகிள்ஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் அந்த ஆர்டிக்கிளுடைய லிங்க்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இப்படி வெறுப்பு பிரச்சாரம் நம் சக மனிதருக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாடே சுடுகாடாயிரும். நாடே சுடுகாடாகாமல் இருப்பதற்காக வேலை செய்கிற எங்களை போன்ற ஃபேக்ட்செக்கர்ஸுக்கு உங்களுடைய துணையும் வேண்டும். எங்களோட சப்போர்ட்டர்ஸ் பேஜ் மூலமாக உங்களுடைய டொனேஷன்ஸை தரக்கட்டளையாக இருக்கிறது. நாங்கள் வந்து பெரும்பகுதி இது போல் நன்கொடையின் மூலமாக தான் இயங்க முடியும். அதனால் நீங்கள் நன்கொடை அளிக்க வேண்டுகிறோம். ஏன்னா நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம், ஒரு ஆடு கூட கிடையாது. நீங்கள் வெப்சைட் ரெகுலராக வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரியான ஆதாரங்களை நான் மட்டும் பேசினா மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்கள்லேயும் ட்விட்டர்கள்லேயும் அல்லது வேறு தளங்கள்லேயும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளையும் செய்யுங்க. நன்றி.